வணக்கம், இது அரண் சை, நான் தேவாபாஸ்கர். என்னை நேர்காணலில் தோழர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். ஆம்பூர்ல ஒரு பிரியாணி ஃபெஸ்டிவல், அதான் அந்த மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு பண்றாங்க. அங்க பீஃப் பிரியாணிக்கு ஒரு தடை விதிக்கப்பட்டது நேற்றைய தினம். அது அதோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்பொழுது இந்து முன்னணி அங்க போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க அந்த மாவட்ட நிர்வாகத்திட்ட. இந்த மாதிரி பீஃப் அந்த பிரியாணி ஃபெஸ்டிவலுக்கே அவங்க அகேன்ஸ்டாக இருக்காங்க. அதை தாண்டி அங்கே பீஃப் பிரியாணி போடுறது இல்லை போர்க் பிரியாணி போடுறது அப்படின்றது இங்கே உள்ள மத உணர்வுகளை புண்படுத்துகிற ஒரு விஷயம். இதனால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இந்த மாவட்டத்தில் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை அந்த அறிக்கையின் வழியாக அந்த மாவட்ட நிர்வாகத்தில் கொடுக்குறாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று அங்கே பீஃபோ இல்லை போர்க்கோ அந்த உணவுகளை போடுறதுக்கான தடையை இந்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கு. இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு நேற்றைய தினம் வெளியானதை பார்க்க முடிஞ்சது. தமிழகத்தில் இந்த மாதிரியான ஒரு அரசியல் வரக்கூடாதுன்னு தான் எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியை நாங்கள் ஆட்சியை கொண்டு வந்தோம். இந்த மாதிரி எந்த வகையிலும் மக்களுடைய ஒரு அடிப்படை விஷயங்களான உணவு போன்ற விஷயங்களை தலையிடக்கூடாது, அதையொட்டி தான் இந்த அரசியலை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் உங்கள் மூலமாகவும் இந்த அரசியல் தொடர்ச்சியாக வெளிப்பட்டுட்டே வருது, இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்னு சொல்லி பல கேள்விகளை முன் வச்சாங்க. அதை தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்கு. அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் எஸ்சிஎஸ்டி ஆணையம் ஒரு நோட்டீஸும் அமைச்சிருக்காங்க. அவரும் வந்து இதற்கு உரிய விளக்கத்தை அளிக்கணும்னு. முதல்ல எப்படி பார்க்குறீங்க, தமிழகத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படின்றது முன்னெப்போதும் இல்லாத மாதிரியான ஒரு ஒன்னா இல்லை யூஸ்வலாக நடக்கிற விஷயமா, எப்படி பார்க்குறீங்க இதை? தமிழகத்தில் திராவிட மாடல் என்கிற ஒரு ஆட்சி போயிட்டு இருக்கு. நாம் எல்லாம் கூட்டணியாக இருந்து நாங்கள்லாம் அதை செழுமையோடு அதை கொண்டு செலுத்தணுன்றதுக்கு ஒரு ஒரு தீவிரமான முயற்சியோடு அந்த ஆட்சியோடு நாங்கள் பயணப்பட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுக்குள்ள நமக்கெல்லாம் நெஞ்சு நிமித்தி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது திராவிட பூமி, இது பெரியாருடைய மண், இங்க வந்து இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு ஒரு பயிலும் எங்களை சொல்ல முடியாது. நீ வடநாட்டுல நடக்கும் போதெல்லாம் நம்ம இங்க பேசணும், எங்க உனக்கு தில்லு இருந்தா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சொல்லு பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சத்தாயிச்சிருக்கோம். சோ அதனுடைய அந்த பேச்சினுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஒரு அரசியல் பூமி, இங்க வந்து சமூக நீதி அரசியலை பின்பற்றக்கூடிய கட்சிகள் தான் ஆட்சிக்கு வர முடியும். அப்படியான சூழ்நிலையிலதான் நாம தைரியமா சொன்னோம், இங்க உணவை வைத்து ஒரு அரசியலையோ கடவுளை வைத்து ஒரு அரசியலையோ மதத்தை வைத்து ஒரு அரசியலோ நீங்க செய்யவே முடியாது, சாதி வைத்து அரசியலோ செஞ்சீங்கன்னா நீங்க ஜெயிக்கவே மாட்டீங்க. அதுக்கு உதாரணம் பல விஷயங்களை சொல்ல முடியும். அந்த பார்வையிலதான் நம்ம இந்த அரசியும் பாக்குறோம். ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா, இங்கே ஒரு ஆம்பூர்ல ஒரு புவிசார் குறியீடு பெற வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்தி ஒரு பிரியாணி திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்து, அந்த பிரியாணி திருவிழா ரெண்டே பிரியாணி தான், அதுல நீங்க பாத்தீங்கன்னா சிக்கனும் மட்டனும், மத்த எந்த பிரியாணியும் கிடையாது. இதுல பிஷ்ல 100 வகை இருக்கு, பீஃப்ல அவ்வளவு பிரியாணி வகை இருக்கு, மயில் குயில் மயிலை தவிர சாரி குயில் இருந்து கோட்டா வரைக்கும் அத்தனையிலும் பிரியாணி இருக்கு. நீங்க இந்திய சமூகத்துல பிரியாணி என்பது பொது உணவு, ஒரு பொது உணவுங்க. நீங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உணவு இருக்கும், ஆனா பிரியாணி பொது உணவு. 3 நேரமும் சாப்பிட பிரியாணி பிரியர்கள் உண்டு, மாமிசமே சாப்பிடாதவங்க கூட பிரியாணி சாப்பிட்டு பழகிருக்காங்க. இன்னைக்கு பிரியாணி ஒரு பெரும் சில சமூகத்தினுடைய உணவு ஆதாரம் மட்டும் கிடையாது, வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு. நிறைய இளைஞர்கள் பிரியாணி ஒரு சட்டையை வாங்கி வச்சுட்டு அதை வித்து ஒரு நாளைக்கு 1000-2000 எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற சூழல் இருக்காங்க. இன்னொன்னு, இதே ஆம்பூர்ல 10,000 கிலோ பிரியாணி வந்து ஒரு நாளைக்கு பீஃப் பிரியாணி மட்டும் ஓடுது. சோ இந்த சூழ்நிலையில நீங்க புவிசார் குறியீடுன்னு ஒரு திருவிழா நடத்திட்டு என்ன நடத்துறீங்க, அதுல சிக்கனும் மட்டனும், அங்க பெரும்பாலும் ஓடுறதே பீஃப் பிரியாணி. அங்க இருக்கிற பெரும்பான்மை சமூகம் இஸ்லாமிய தலித் சமூகம், அங்க இருக்கிற பெரும்பான்மை மக்களினுடைய உணவு பீஃப். அங்க நீங்க பெருசாலாம் ஒண்ணு சொல்ல வேணாம், அங்க இருக்கிற இந்துக்கள் சொல்லப்படுகிற பிற்படுத்தப்பட்டவர்கள் சொல்லப்படுகிற அத்தனை பேரும் அங்க பீஃப் சாப்பிடுவாங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு நிறைய பீஃப் சாப்பிட பழகிருக்கும். சோ இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஏன் உணவு. ஆனால் ஒரு அதிகாரம் இதை தீர்மானிக்கலாமா, அங்க ரொம்ப முக்கியமான கேள்வி வருது. ஒரு அர்ஜுன் சொம்பு ஒரு அறவேக்காடு அது எங்கேயாவது நின்னுட்டு பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி உளரலாம், ஆனா அவர் கூட இருக்கிற ஐடில இருக்கிற பசங்க போய் சுக்காவை வச்சு பீஃப் சுக்கான்னு திங்குற எத்தனை போட்டோ போட்டு நம்ம ஆளுங்க கலாச்சாங்கன்னு நமக்கு தெரியும். நீ கோமாதாவை காப்பாத்துற ஓ ஆளு என்னடா பீஃப் சுக்கா தின்றான் அப்படின்னு கேட்டோம். அது மாதிரி அரைவேக்காடுகள் தெருவில் நின்றுகிட்டு எதாவது உளரலாம், ஆனால் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஆட்சியில் இருக்கிறவர்கள் மிகுந்த கவனத்தோடு இதை அணுக வேணாமா. நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம், உயர்பட்சமான பதவிகள்ல ஐபிஎஸ் ஐஏஎஸ் பதவிகள்ல பெரிய அளவிற்கு ஊடுருவலை, அதாவது காவி மயமாதலை காவி ஊடுருவலை இந்தியா சந்திச்சிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 61% வந்து சங்கல்பில இருந்து எம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போயிட்டு இருக்கான். 87க்கு பின்னாடி மிகப்பெரிய ரோல
இந்த சங்கல்ப் செஞ்சிருக்கு. இன்னைக்கு நீட்டுக்கு கூட எதிராக ஒரு வழக்க போட்டு தீர்ப்பவே தூக்கி எறிய வச்சு இன்னைக்கு நீட் வேணும்னு சொல்ல வச்சது சங்கல்ப். சோ இத நம்ம பல முறை பேசிக்கிட்டே இருக்கோம். உயர் பதவிகள்ல தீர்மானிக்கக்கூடிய இடத்துல ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கும்பல் வந்து உட்கார்ந்துருச்சு. இத களை எடுக்காம சமூக நீதி ஆட்சி செய்ய முடியாது. நீங்க காவல்துறையில நெஞ்சில கைய வச்சு தள்ளுறான் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் கோவையில மீட்டிங் நடத்தும் போது என்னன்னு கேக்குறதுக்கு, நெஞ்சில கைய வச்சு தள்ளுவாங்க என்ன நடவடிக்கை எடுத்தோம், ஒன்னும் எடுக்கல. அப்புறம் இங்க வந்து பாருங்க, இன்னைக்கு பீஃப் திருவிழா, எங்க போனாலும் ஒரு போலீஸ்காரரு ஒரு ஒரு கலெக்டரோ யாரோ ஒருத்தர அவங்க சப்போர்ட்டான ஆளுங்க இருக்காங்க. சோ இது சாதாரண விஷயமா நான் பாக்கல. இது அதிகாரத்திற்குள்ள காவிகள் ஊடுருவலை காட்டுகிறது. அவர் என்ன சொல்றாரு அந்த கலெக்டர், ஒரு தரப்பினருக்கு வந்து இந்த மாட்டுக்கறி சாப்பிடறது பிடிக்கல, அதனால அவங்களே நம்ம கன்சிடர் பண்ணணும்லன்றாரு. சாப்பிடறவன நீ ஏன் கன்சிடர் பண்ணல, சாப்பிடாதவன் வீட்டுல போய் நுழைஞ்சு நீ காய் சாப்பிடாத, பருப்பு சாப்பிடாத, கீரை சாப்பிடாத, நெய் சாப்பிடாத நாங்க சொன்னதே இல்ல. ஏன் கட்டில இருக்கிற சாப்பாட்டை கேள்வி பண்றதுக்கோ கேவலப்படுத்துறதுக்கோ அசிங்கப்படுத்துறதுக்கோ அவங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தது? அதிகாரம்னா கும்பா முளைச்சிருக்கு. அப்ப திராவிடன் பேசுகிற, திராவிட மாடல் பேசுகிற அரசு இப்படி வேடிக்கை பார்க்கலாமா? வச்சு செஞ்சிட வேண்டாம். இந்த திருவிழாவை அரசு திருவிழா மாத்த வேண்டாம், ஊரு புற நடத்த வேண்டாம். பிரியாணி திருவிழாவில் காவிகளுக்கு எதிரான ஒரு அரசியலை கடுமையா அமல்படுத்தலன்னா தமிழ்நாட்டுக்குள்ள எளிமையா வந்து அவன் நம்மளை கடந்து போயிருவான், நம்மளை நொட்டாங்கையில தட்டிட்டு போயிருவான். இங்க திராவிட ஆட்சி பெரியார் மண்ணு நம்ம சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். ஆட்சி செய்யவே மாவட்ட கலெக்டரா இருக்கிறான், இப்ப சாதாரண ஆட்களா இருக்கிறாங்க. இந்த குரூப் எல்லாம் கவனிக்கல, நம்ம சரி பண்ணல, களை எடுக்கல அப்படின்னா நம் சமூக நீதி ஆட்சியை செய்யவே முடியாது அப்படின்றத இந்த பிரியாணி திருவிழால பார்க்கலாம். எனக்கு இன்னொரு கேள்வி கூட இருக்கு. எஸ்சிஎஸ்டி ஆணையம் தான் கடிதம் எழுதியிருக்கு, ஒரு மெமோ அனுப்பியிருக்கிறாங்க. என்ன பதில் சொல்லுங்க, இது உணவுல ஒரு தீண்டாமையை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க அப்படின்னு. எனக்கு அதுவே கவலை தான். ஏன் எஸ்சிஎஸ்டி ஆணையம் தான் கேள்வி கேட்கணுமா? அரசு என்ன பண்ணுது? எஸ்சிஎஸ்டி ஆணையம், ஏன்னா கறி சாப்பிடறவங்க மாட்டுக்கறி சாப்பிடறவங்க எஸ்சி, மாட்டுக்கறி சாப்பிடறவங்க எஸ்டி, மாட்டுக்கறி சாப்பிடறவங்க இஸ்லாமியர்கள், மாமிசம் எல்லாரும் சாப்பிடறோம். நான் சாப்பிடறேன், நீங்க சாப்பிடுறீங்க, எல்லாரும் நம்ம சாப்பிடறோம் இன்னைக்கு மாட்டுக்கறி. ஆனா எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான தான் அதை மாத்தி அவங்கதான் கேள்வி கேட்கணுன்ற பொதுமன நிலைன்றது கேவலம் அல்ல, அதை உடைக்க வேணாமா? எஸ்சிஎஸ்டி ஆணையம் கேள்வி கேட்டதை அவங்க கேட்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறாங்க. ஆனா இதை நம்மள கேட்டிருக்கணும், அரசுல கையில் எடுத்திருக்கணும். அந்த வகையில நான் பாக்குறேன், சமூக நீதி அரசு இன்னும் கூடுதல் பாய்ச்சலோடு நம்ம களத்துல நின்றுலாம் களை எடுக்கலன்னா நம்ம அடையாளமற்றவர்களா போவோம். நம்ம சமூக நீதி அரசே தோத்து போட அரசா போயிடும். நீங்க பேசும்போது கூட அதிகாரிகள் மட்டத்துல ஒரு ஊடுருவல் இருக்கு, ஒரு சித்தாந்தத்தை கொண்ட நபர்கள் இல்லை ஒரு வலதுசாரி சித்தாந்தத்தை கொண்ட நபர்கள் பியூரோக்ராசியில் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க, இந்த மாதிரியான தமிழ்நாட்டுக்கு முற்றிலும் புதுமையான இந்த மாதிரியான ஒரு பாலிட்டிக்ஸ் அவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அதை இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த அரசாங்கம் சொல்லிட்டு இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அரசு பொறுப்பேற்ற அடுத்த ஒரு 3 முதல் 6 மாதங்களுக்குள்ள அந்த பொறுப்புல அரசுல ஒரு ஒரு கமிட்டியில நியமனம் செய்யப்பட்ட ஜெயரஞ்சன் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சாரு. இந்த மாதிரி நீங்க சொல்ற அதே தான், பியூரோக்ராசியில நிறைய பேர் இருக்காங்க, எங்களால் என்ன பண்றதுன்னே தெரியல, நாங்கள் ஒன்று பண்ணலான்னு போனா அதுக்குள்ள இன்னொரு குழியை வெட்டி வச்சிடறாங்க, இதை மூணுன்னு பார்த்தா இன்னொரு குழி வெட்டப்படுது, எங்களால் சமாளிக்கவே முடியல இதை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. பட் இதை எவ்வளவு தூரம் அரசு தைரியமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு, என்ன எப்படி காம்பேட் பண்றாங்க, இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை சரி செய்ய இந்த அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு, இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒரு மாசத்துக்கு முன்னாடி அம்பேத்கரை பத்தி பேசுறதுக்காக நான் போயிருக்கேன். போயிருந்தா கரெக்டா நான் போறேங்க, நான் பேசுற டைம் 7:08, அந்த டைம்ல கரெக்டா வந்து கூட்டம் ஆரம்பிக்கிற உடனே கரண்ட் கட் ஆனது. கரெக்டா நான் பேசி முடிச்ச பிறகு கரண்ட் வருது. இது என்னடா அப்படின்னு உள்ள போய் பார்த்தா காலையில இருந்து என் போட்டோ பார்த்துட்டு என்னுடைய போஸ்டர்ஸ் பார்த்துட்டு அங்க சுத்தி சுத்தி ஆர்எஸ்எஸ் பிஜேபி அங்க இருக்கிற உயர் அதிகாரிகள், யார் இபியில இருக்கிற உயர் அதிகாரிகள் போய் சந்திச்சு கரண்டே படபடமா ஆக்கியிருக்காங்க. நான் அங்க இருக்கிற ஒரு இதுல பேசிட்டு வரேன், ஒரு சின்ன மைக்க வச்சு அங்க ஜென்ரேட்டர்ல நான் பேசிட்டு வரேன். என்னுடைய பேச்சு முழுசும் அப்படியே ஜென்ரேட்டர்ல பேசினா உங்களுக்கு என்னன்னு தெரியும், 1 மணி நேரம்லாம் பெருசா பேச முடியாது, உயிரை புடிச்சு பேசணும். நான் 1 மணி நேரம் வச்சு அடி அடின்னு அடிச்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் சந்திச்சிருக்கேன். அப்போ என் ஊர்ல என்னுடைய தலைவர்களை பற்றி நான் பேசுறதுக்கு, இந்திய ஜனநாயகத்தினுடைய முக்கியமான தலைவர்களை குறித்து நான் பேசுறதுக்கு, காவி சங்கிகள் வந்து அங்க நின்று அவங்களுக்கு எதிரான அரசியல் நான் பேசுவேன்னு
ஏன் ஊர்ல இருக்கிற ஒரு பொறுப்புல இருக்கிற ஆளை பார்த்து அந்த ஆளு காசு கொடுத்தோ அல்லது சமரசம் பண்ணியோ மிரட்டியோ சாதிக்க முடியும்ன்றதை நான் நேரடியா பார்த்திருக்கேன். அது போன மாசம். அப்ப இது எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப அரசு என்ன பண்ணணும்? வேடிக்கை எல்லாம் பார்க்க முடியாது அல்லது சாக்கு சொல்ல முடியாது. இது இப்படி இருக்குங்க, ஆமாங்க இப்படி ஆயிடுச்சுங்கன்னா அரசு சொல்லக்கூடாது. நம்ம நம்ம ரோல் அது இல்ல. இது இன்னைக்கு நேத்து இல்ல, வாஜ்பாய் பீரியட்ல காலத்துல இருந்தே இது நடந்துட்டு இருக்கு. வாஜ்பாய் பீரியடுக்கு முன்னாடி இருந்தே அரசு துறைகளுக்குள் காவிகளை புகுத்துறதுக்கான அஜெண்டாவை நிறைவேற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. இவரு வாஜ்பாய் பீரியட்ல அது கூடுதலா நடந்தது. வரலாறு திணிப்பு எரிப்பு திரிப்பு எல்லாம் நடந்தது அவருடைய பீரியட்ல. அவர் தான் எல்லா துறைகளிலும் காவிகளை கொண்டு வந்து போட்டாங்க. இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்தோடனே எல்லா துறைகளிலுடைய ஹெட்டாவும் ஆர்எஸ்எஸ் காரங்களை போட்டாங்க. நீ அவங்க கீழே இயங்குறவன் எப்படி இருப்பான்? இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கூடங்கள்ல ஆர்எஸ்எஸ் காரியதர்சி செக்ரட்டரி வந்து பள்ளிக்கூடத்துல வந்து ஆசிரியராக ஹெட்மாஸ்டரா இருக்காங்க. நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம மேடையில ஃபுல்லா சொல்றோம் சமூக நீதி பூமின்னு. இங்க இருக்கிற ஊத்துக்கோட்டைன்னு ஒரு ஊரு, அந்த ஊத்துக்கோட்டையில இருக்கிற ஒரு வாத்தியாரு ரவின்னு நினைக்கிறான் தான் பேரு. அந்த அந்த வாத்தியாரு ஆர்எஸ்எஸ் உடைய மாவட்ட செயலாளர். என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? அப்ப இதெல்லாம் நடக்கும் நான் பாக்குப்பேன் அல்லது இது என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னா நாம அரசு, ஒரு அரசு எப்படி இருக்கணும்? கம்பீரமா நிக்கணும். இவர்களெல்லாம் தலையெடுத்து தூக்கி எறிங்க. மக்கள் உங்க பக்கம் நிக்கிறாங்க. மக்கள் இங்க இருக்கிற காவிகளுக்கு எதிரானவர்கள். அப்ப நம்ம மக்களோட நின்று வேலை பார்க்கணும். ஆனா அரசு இதை எப்படி அணுகிறாங்கன்னா, இல்ல இதுக்கு தப்பு நடந்து போச்சுன்னு ஒரு அறிக்கை விடுறது, அப்படி இல்லைன்னா லேசா வந்து இடமாற்றம், அப்படி இல்லைன்னா கண்டுக்காம விட்டுறது. நேரடியாக எதிர்கொள்ளாம ஒரு தடுப்பாட்டத்தை தான் ஆடிட்டு இருக்காங்களோ. இல்ல அரசு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் பகிச்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க அல்லது எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ரெண்டுமே நடக்காது. எல்லாத்தையும் நல்ல பிள்ளை ஆகுறதெல்லாம் எந்த ஊர்லயும் நடக்காது. நான் ஒரு சித்தாந்தத்துல தெளிவா இருக்கேன் அப்படின்னா, என் சித்தாந்தத்தை விரும்பாத ஒருத்தனுக்கு நான் எதிரிதான். என் சித்தாந்தத்துக்கு எதிரா இருக்கிற ஒருத்தன் எனக்கு எதிரிதான். நான் எல்லாத்துக்கும் நல்ல பிள்ளையா யாருமே ஆக முடியாது. அரசு அப்படியான முடிவு எடுத்துக்கிட்டு நடத்தாங்கன்னா மக்கள் விரோத அரசா மாறி போயிடும். அதுல கவனமா இருக்கணும். ரெண்டாவது இவங்க இல்லைங்க, நம்ம வந்து இங்க இருக்கிற உயர் அதிகாரிகளை மட்டும் சொல்லிக்கிட்டு கிடக்குறோம். நம்ம அண்ணன் சேகர் பாபு அவர்கள் ஆவடியில ஒரு போர்சாலை அமைக்கணும்னு இது பண்ணிருக்கிறாரு. அது என்ன மாதிரி? இது யாருடைய அஜெண்டா? நான் கேட்கறது யாருடைய அஜெண்டா? போர்சாலை எதுக்கு உருவாக்கணும்? வேணா அரசு இப்படி பண்ணுங்க, வெளியில துரத்தப்பட்ட விலங்குகளுக்கான கருணை சாலைன்னு ஒண்ணு ஆரம்பிங்க. அதுல நாய் வரட்டும், பூனைகள் வரட்டும், குரங்குகள் வரட்டும், விடுபட்ட குதிரைகள் வரட்டும், நோய்வாய்ப்பட்ட குதிரைகள், மாடுகள், ஆடுகள், எது வேணாலும் வரட்டுமே, எல்லாத்தையும் பாதுகாக்கிற ஒரு அரசாங்க அரசு இருக்கட்டுமே. அது என்ன கோசாலை? அதையே இந்த அறநிலையத்துறை எடுத்து நடத்துது. இது ரெண்டுக்கு என்ன சம்பந்தம்? இது பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? இதைத்தானே இங்க உத்தரப்பிரதேச அரசு செய்யுது. இதைத்தானே இங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அஜெண்டால இருக்கு. அப்ப நாம அதை செய்யக்கூடாதுல்ல? அப்ப எல்லாருமே திராவிடர்களா இல்ல, திராவிட சித்தாந்தம் புரிந்தவர்களா இல்ல. முதலமைச்சர் தெளிவா இருக்காரு, அவர் அதை தெளிவா பேசுறாரு, அவர் தெளிவா முன்னெடுக்க விரும்புறாரு. ஆனா கூட இருக்கிறவங்க திராவிடர்களா இல்ல, திராவிட சித்தாந்தத்துல தெளிவு இருக்கிறவங்களா இல்ல. அதனால அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலமைச்சர் முதல்ல இவங்களெல்லாம் கூப்பிட்டு வார்ன் பண்ணணும். ஏதாவது பிரச்சனைன்னா காலி பண்ணிடுவேன்றதுல மிரட்டி விட்டுணும். ஜெயலலிதா கிட்ட ஒரு பயம் இருக்கும் அமைச்சர்களுக்கு. சொன்னாங்கன்னா ராத்திரி நம்ம முதலமைச்சர் நம்ம மந்திரியா இருக்கிறோமா இல்லையானே தீர்மானிக்க முடியாது. தூக்கி எரிஞ்சிருவாங்க அந்தம்மா. அந்த அச்சத்தை உருவாக்கணும். எல்லாரும் மேல இருந்தெல்லாம் வந்தவங்க இல்ல. ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தை அடக்குமுறையால தான் செய்ய முடியும். ஒரு சமூகத்தை நேர்படுத்தணும், ஒரு சமூகத்துல ஜனநாயகம் வரணும்னா கூட பல நேரம் அடக்குமுறையான சில வேலைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கும். அதை அரசு செஞ்சுதான் ஆகணும். அதை செய்யலைன்னா இதுவரை கட்ட ரொம்ப நல்ல பேர் இருந்தது, கிராமங்கள் தோறும் நல்ல பேரு, அதிமுகக்காரன் கொண்டாடுறோம். இதுக்கூட ஒண்ணு இல்லாம கைவிட்டு போயிரும் இவங்க பண்ற அறவே காட்டு தரத்தால. சோ முதல்ல கோசாலை கீசாலைன்றதெல்லாம் தூக்கி எறியணும் அரசு. அரசு அதை கருணை இல்லாம மாத்து, எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்கிற இடமா போடுங்க. நாங்க காசு தரோம் மாசம், நாங்க ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம், எல்லாத்தையும் வசூல் பண்ணி அதை நடத்துவோம். எல்லா உயிர்களையும் பாதுகாக்கிற இடமா அதை மாட்டுங்க. இந்த கோசாலை மேட்டரெல்லாம் வரக்கூடாது. அதை இந்த அறநிலையத்துறையும் நடத்தக்கூடாது. அது தெளிவா இருந்துக்கணும். ரெண்டாவது, இந்த உயர் அதிகாரிகள் பண்றாங்கன்னா பாரபட்சம் நம்ம தூக்கி எறிங்க. ரொம்ப நன்றி தோழர், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு பல்வேறு முக்கியமான விஷயங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.